இப்போ நம்ம ஸ்லேவ் டிஎன்எஸ் சர்வர் எப்படி கான்ஃபர் பண்ணலாம் பார்க்கலாம். ஸ்லேவ் டிஎன்எஸ் சர்வர் லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு சர்வர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சர்வரை நீங்கள் ஸ்லேவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த சர்வரில் அதே மாதிரி தான் எம் இன்ஸ்டால் பைண்ட் பைண்ட் ஐஃபன் யூட்டில்ஸ் இந்த ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் நேம் டி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஸ்டம் சிடிஎல் எனபிள் நேம் டி, அதுமாரி ஃபயர்வால் என்ற ரன் ஆனால் ஃபயர்வால் சர்வீஸை ஆட் பண்ணுறேன். ஃபயர்வால் ஐஃபன் சிஎம்டி ஐஃபன் ஐஃபன் பெர்மனண்ட் ஐஃபன் ஐஃபன் ஜோன் பப்ளிக் ஐஃபன் ஐஃபன் ஆட் சர்வீஸ் டிஎன்எஸ். இப்போ ஃபயர்வால் ஐஃபன் சிஎம்டி ஐஃபன் ஐஃபன் ரீலோட். இப்போ சர்வீஸை ஃபயர்வால் ஆட் பண்ணியாச்சு, ரீலோட் பண்ணியாச்சு, எனேபிள் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லேவ் சர்வர்லேயும் டிஎன்எஸ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதாவது பைண்ட் பேக்கேஜை. இப்போது நம்ம எப்படி ஸ்லேவ் சர்வர் கான்ஃபர் பண்ணலாம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் தான், அதாவது ப்ரைமரி சர்வரில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம செகண்டரி சர்வர்லையும் பண்ண போகிறோம். ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், விஐ ஸ்லாஷ் இடிசி நேம் டி டாட் கான ஃபைல், இந்த ஃபைல் தான் கான்ஃபர்மேஷன் ஃபைல், ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல போய்ட்டு ஆப்ஷன்ஸில் போய்ட்டு லிசன் ஆன் போர்ட் 53 நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய செகண்டரி சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், 192.168.19.72. அதே மாதிரி இந்த ஹோஸ்ட்டில் நீங்கள் எனியும் கொடுக்கலாம் தான், எனி கொடுத்துக்கலாம், அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 192.168.0.0/16 இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அதேமாதிரி இதுலேயும் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணணும். இதில் ஒன்றுமே கிடையாது, மாஸ்டர் சர்வரில் நம்ம மாஸ்டர் சர்வருக்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இங்கே சின்னதாக சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, டைப் ஈக்குவல் டு ஸ்லேவ் கொடுக்க போகிறோம், மாஸ்டர் சர்வருடைய ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம், அங்கே வந்து அலோ அப்டேட் கொடுத்துருந்தோம், இங்கே வந்து அலோ ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே இதை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன், நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லேவ் சர்வரில் நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஜோன் பார்த்துட்டிங்கன்னா hsn.com தான். அதேமாதிரி டைப் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் மாஸ்டர்ஸ், மாஸ்டர் சர்வர் கூட ஐபி அட்ரஸ் அடிச்சிருக்கேன், 192.168.19.71. அதேமாதிரி ஃபைல் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்னா slave/forwardzone.hsn.com. அதே மாதிரி இந்த இடத்துல அலோ ஐஃபன் ட்ரான்ஸ்ஃபர், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எனி கோலன் அப்படின்னு கொடுத்துக்கலாம், அல்லது அலோ ட்ரான்ஸ்ஃபர் 192.168.0.16 நம்ம இதையும் கொடுத்துக்கலாம். நம்ம கேஸில் வந்து நம்ம வந்து எனியும் கொடுக்கல, நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து சப்நெட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால் நான் எனியை டிக்ளேர் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி ஜோன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ஜோன், மேலே பார்த்தது வந்து ஃபார்வர்ட் ஜோன், இது வந்து ரிவர்ஸ் ஜோன். ரிவர்ஸ் ஜோனுக்கு ஐபி அட்ரஸை நம்ம ரிவர்ஸில் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஐபி அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா 19.168.192, அதாவது 192.168.19.72 தான் என்னுடைய ஐபி அட்ரஸ், அதை நான் ரிவர்ஸில் மாற்றிருக்கேன். அதே மாதிரி டைப் ஸ்லேவ் மாஸ்டர் அதோடைய ஐபி அட்ரஸ், அப்புறம் ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா slave/reverse-zone.hsn.com. அதேமாதிரி இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ cat/etc-name-d.conf file நீங்கள் ஒரு வாட்டி வியூ பண்ணி பார்க்கலாம் தான் பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.19.72 என்னுடைய ஸ்லேவ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் நான் என்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலோ கோரி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 192.168.0.0 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபார்வர்ட் ஜோன் பார்த்துட்டிங்கன்னா இதான் ஃபார்வர்ட் ஜோனுக்குள்ள இன்ஃபர்மேஷன், ரிவர்ஸ் ஜோனுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஃபைல் எங்கே இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ls-var-named. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ்னு ஒரு லொக்கேஷன் உண்டு, இந்த லொக்கேஷனில் ஒரு ஃபைலுமே இருக்காது, நம்ம புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். vi/var-named/slaves-forwardzone.hsn.com இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரைமரி சர்வரில் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கோ அதே கான்ஃபிகரேஷனை நீங்கள் பண்ணணும். நேம் டி ஃபார்வர்ட் ஜோன் இந்த இதை காப்பி பண்ணி அப்படியே நான் வந்து ஸ்லேவ் சர்வரில் பேஸ்ட் பண்ண போகிறேன்.
okay paste panita ipo save pandren adhe mari dhaan nama vandu reverse zone file create pannanum reversezone.com the file create பண்றேன் அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு மாஸ்டர் சர்வர்ல உள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைல காப்பி பண்ண போறேன் var named reversezone.com இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன் ஸ்லேவ் சர்வர்ல ஓகே இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அதே மாதிரி தான் மாஸ்டர் சர்வர்ல நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் ஃபைல செக் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்லே சர்வர்லையும் செக் பண்ணலாம் இதில் ஒரு எரர் எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் வந்து ஒரு 13th லைனில் மிஸ்ஸிங்னு வந்துருக்குது வி ஐ ஸ்லாஷ் இடிசி நேம் டி டாட் கான் ஆஃப் ஃபைல் எங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து செமிகோலன் கொடுக்கணும் செமிகோலன் கொடுத்துட்டேன் இப்போ சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் திரும்பி செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா லோடட் சீரியல் ஜீரோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஜோன் ஃபைலை செக் பண்ணலாம் தான் செக் பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் ஜோனை போய் செக் பண்ணுறேன் ஓகே ஃபார்வர்ட் ஜோனில் எரர் இல்லை அதே மாதிரி ரிவர்ஸ் ஜோனை செக் பண்ணுறேன் ரிவர்ஸ் ஜோன்லி ஓகே இப்போ நம்ம சிஸ்டம் சிடிஎல் வி ஸ்டார்ட் நேம் டி இப்போ நம்ம வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு அதேமாதிரி மாஸ்டர் சர்வர்லேயும் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் நேம் டி இப்போ கிளைண்ட் மிஷினில் போகிறேன் என்எஸ் லுக்கா மாஸ்டர் கொடுங்க அதேமாதிரி மாஸ்டர் டாட் ஹச்எஸ்என் டாட் காம் கொடுங்க இப்போ நம்மளால் என்எஸ் லுக்கப் பண்ண முடியுது எந்த சர்வர்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா 192.168.71 வருது இப்போ இந்த கேஸில் வந்து நம்மளுடைய மாஸ்டர் சர்வரில் டிஎன்எஸ் சர்வர் டவுன் ஆகிட்டு ஸ்டாப் நேம் டி இப்போ பாருங்கள் நம்மள்கிட்ட செகண்டரி டிஎன்எஸ் சர்வர் இருந்துச்சுன்னா இப்போ இந்த கேஸில் பாருங்கள் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது ஆனால் நான் இப்போ செகண்டரி டிஎன்எஸ் சர்வரையும் ஆட் பண்ண போகிறேன் இதில்னா இடிசி ரிசால்வ் டாட் கான் ஃபைலில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்டரி டிஎன்எஸ் சர்வர் அதாவது ஸ்லேவ் டிஎன்எஸ் சர்வர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஓகே கிடைக்கல விஐ ஸ்லாஷ் இடிசி ரிசால்வ் டாட் கான் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ செகண்டரி சர்வருடைய ஐபி அட்ரஸையும் என்ட்ரி பண்ணிட்டேன் சேவ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மாஸ்டர் டா அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போது நம்மளுடைய செகண்டரி சர்வர் ஸ்லேவ் சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணுது 192.168.19.72 அதாவது நேம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டாட் ஹெச்எஸ்என் டாட் காம் இப்போ அதே மாதிரி மற்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்லேவ் அதே மாதிரி கிளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் சர்வர் நம்ம செக் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி சர்வர் மேல் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் 192 இப்போது மாஸ்டர் சர்வர் வந்து நம்ம வந்து இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாஸ்டர் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் சர்வீஸை இப்போ மாஸ்டர் சர்வர் ஒர்க் ஆரம்பிச்சுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் செகண்டரி சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு இப்போ மாஸ்டர் சர்வர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் 71 வந்துட்டு அதே மாதிரி கிளைண்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸ்லேவ் பாருங்கள் மாஸ்டர் ஸோ மாஸ்டர் சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா செகண்டரி சர்வர் ஒர்க் ஆகும் செகண்டரி சர்வர் மாஸ்டர் சர்வர் அப் ஆன உடனே மாஸ்டர் சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ திரும்பி ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மாஸ்டர் செகண்டரி சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸோ இதுதான் டிஎன்எஸ் சர்வர் வந்து நம்ம கன்ஃபர்ம் பண்ணுறோம் மாஸ்டர் சர்வர் ஸ்லேவ் சர்வர் எதுக்காக டிஎன்எஸ் சர்வர் கன்ஃபர்ம் பண்ணுறோம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சர்வருக்கும் ஸ்லாஷ் இடிசி ஹோஸ்ட் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரி ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால் சென்ட்ரலைஸாக ஒரு டிஎன்எஸ் சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த டிஎன்எஸ் சர்வருக்குள்ள உங்களுடைய என்ட்ரி எல்லாம் அந்த சர்வர்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இதனால் கிளைண்ட் நோடு ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ஃபில் குவாலிஃபைட் டொமைன் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஐபி அட்ரஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ண அவசியம் கிடையாது ஸோ டிஎன்எஸ் வந்து என்னென்னா ஒரு ரிசால்வர் மாதிரி பண்ணும் நீங்கள் வரக்கூடிய ரெக்யூஸ்ட்டை ஒரு டொமைன் நேம் வந்துச்சுன்னா டொமைன் நேம் வந்து ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ணும் அதுமாதிரி ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா ஐபி அட்ரஸை டொமைன் நேமாக ரிசால்வ் பண்ணும் இப்போ பாருங்கள் என்எஸ் இப்போ நம்ம வந்து எப்படி ஐபி அட்ரஸை டொமைன் நேமாக ரிசால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் 192.168.19.72 பாருங்கள் இதோடைய ரிசால்வர் நேம் இதுதான்
slave.hsn.com. அதே மாதிரி மாஸ்டர் சர்வருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.